ஆடி வெள்ளிக்கிழமை வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் 108 குத்துவிளக்கு பூஜை. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய 5 நாள் திருவிழாவில் நேற்று முதல் நாள் மாலை 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி அம்மனை வழிபட்டனர். தாராசுரம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நூதன தீமிதி திருவிழா. நன்கு தீயில் பழுத்த இரும்பு ஆணைகள் மீது நடந்த தீமிதி திருவிழாவினை காண குவிந்த மக்கள். கும்பகோணம் அருகே தாராசுரம் திருக்குளம் மேலக்கரையில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். நேற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான ஆணி தீமிதி திருவிழா நடைபெற்றது. 22 அடி நீளமுள்ள இரும்பு பலகையில் நீளமான 10008 இரும்பு ஆணிகள் பற்ற வைக்கப்பட்டு இதன் இரண்டு பக்கங்களிலும் தீ வளர்க்கப்பட நடுவில் உள்ள இரும்பு ஆணிகள் தீயில் நெருப்பாக மாறிவிடுகிறது. இந்த நெருப்பு ஆணிகள் மீது தீமிதி நடைபெறுகிறது. அரசல் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம், சோலாயுதம், வேலாயுதத்துடன் காளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் அருகில் இரண்டு பக்கங்களில் தீ வளர்க்கப்பட்டு அதன் நடுவில் நெருப்பில் பழுத்த 10008 இரும்பாணிகள் மீது நடந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தஞ்சை அருள்மிகு நிசம்ப சூதனி என்கிற வடபத்திர காளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சோழர்களின் குலதெய்வம் தஞ்சாவூரில் அமைந்துள்ள நிசம்ப சூதனி என்கிற வடபத்திர காளியம்மன் கோவிலில் 3 வார ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு பால், சந்தனம், பஞ்சாமிரதம், எலுமிச்சை பழம், இளநீர், மஞ்சள், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் 57 ஆண்டு ஆடி பெருவிழா எனும் வசந்த உற்சவ திருவிழாவில் இறுதி நாள் நிகழ்ச்சியாக மஞ்சள் நீர் விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் நின்றபடியே கையில் குடத்துடன் வீதி உலா வந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் 57 ஆண்டு ஆடி பெருவிழா என்னும் வசந்த உற்சவ இறுதி நாள் நிகழ்ச்சியாக மஞ்சள் நீர் விழாவை முன்னிட்டு மூலவர் தங்க கவசத்தில் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை சத்திரங்கள் கொண்டு தோடச உபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆர்த்தி ஆகியவை காட்டப்பட்டன. தொடர்ந்து அம்மன் கையில் வேப்பலையுடன் நின்றபடி மாடவீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜ திரௌபதி அம்மன் ஆலய 136 ஆண்டு அக்னி வசந்த உற்சவ திருவிழா கடந்த 4 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று மாலை ஸ்ரீ திரௌபதி அம்மனின் திருக்கல்யாணம் நடைபெற்றது. 2 நாள் விழாவான நேற்று காலை சாமி திருவீதி உலாவும் இரவு அரவான் கலப்பலியும் நடைபெற்றது. 3 நாளான இன்று காலை துரியோதனன் படுகளம் மற்றும் படுகள நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சக்தி கரகம் திருவீதி உலா வந்து செய்யாற்றில் அக்னி கரகமாக மாறி ஆலயத்திற்கு வந்தும் இன்று மாலை தீமிதி விழா நடைபெற்றது. இந்த தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து வழிபட்டனர். 4 நாள் திருவிழாவான நாளை சாமி திருவீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேக விழாவும் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற தீமிதி விழாவில் செங்கம் நகரை சுற்றியுள்ள புதுப்பட்டு, கோலாந்தாங்கால், விஷ்ணுபுரம், குயிலம், காயம்பட்டு, சென்ன சமுத்திரம் போன்ற பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து தீமிதித்து சாமியை வழங்கி வணங்கப்பட்டனர். தீமிதி விழாவை முன்னிட்டு மகாபாரத சொற்பொழிவு நாடகம், இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மேக்கிரிமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மன் திருக்கோயிலில் 5 ஆண்டு பால்குட காவடி அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் ஆற்றங்கரையிலிருந்து கரகம், பால்குடம், காவடி புறப்பட்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை கிராம நாட்டாமைகள், பஞ்சாயத்தாரர்கள், கிராமவாசிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சார்பாக செய்திருந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இழுப்பத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மனுக்கு 47ஆம் ஆண்டு ஆடி திருவிழா என்னும் வசந்த உற்ச விழாவை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இழுப்பத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மனுக்கு 47ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாரதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள் கும்பதீபம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆர்த்தி ஆகியவை காட்டப்பட்டன. தொடர்ந்து அம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாட வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் அமைந்துள்ள மிக பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமயேத ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலில் சித்ர நவநீத கண்ணன் குடும்பத்தினர் சுவாமி அம்பாளுக்கு உபய கட்டளை திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தெய்வ கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். ஆடி மாதத்தில் இக்கோயிலில் பக்தர்கள் தங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வழிபாடு செய்தனர். முன்னதாக கோயில் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர், சுவாமி பிரியாவிடை, அம்மன் ஸ்ரீ ஞானாம்பிகை ஆகியோர் சர்வ அலங்காரத்தில் மணக்கோலத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் திருமண யாக வேள்விகளை கணபதி பூஜையுடன் துவங்கினர். பக்தர்கள் மங்கள பொருட்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட திருமண சீர்வசை பொருட்களை எடுத்து ஊர்வலமாக கோவிலை சுற்றி வலம் வந்து தெய்வங்களுக்கு சமர்ப்பித்தனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் யாக பூஜைகளை நடத்தி பூணல் அணிவித்தல், சுவாமி அம்பாளுக்கு காப்பு கட்டுதல், பட்டு வஸ்திரம், பட்டு சேலை சற்றுதல், பாத பூஜை மற்றும் கன்னியாதானம் உள்ளிட்ட திருமண சடங்கு வைபவத்தை நடத்தினர். இதனை அடுத்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க பிரியாவிடை அம்மனுக்கும் ஞானாம்பிகை அம்மனுக்கும் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்று அலங்கார தீபம், கோடி தீபம், கும்பதீபம், நாகதீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பக்தர்கள் தேவாரம், திருவாசகம் பாடல்கள் பாடினர். இதனைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு பூக்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் கயிறு, குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று பல்வேறு தீபாரதனைகளை காண்பிக்கப்பட்டன. பின்னர் அம்மன் சன்னதி முன்பு நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரி வைத்து பெண்கள் கும்மி பாடல் பாடி சுற்றி வந்தனர். தொடர்ந்து பெண்கள் முளைப்பாரியை தலையில் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நாகதேவதை அம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழாவின் முதல் நிகழ்வான அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன. இவ்விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. வரும் வெள்ளிக்கிழமை என்று ஆடித்திருவிழா நடைபெறுகிறது. இதன் முதல் நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நாகதேவதை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனப்பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன. நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நாகதேவதை அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி விழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது. இக்கோயிலில் முத்துமாரியம்மன் வேப்ப மரம் கீழ் அருள் பாலித்து வருகிறார். அம்மனுக்கு ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றன. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்டு முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரி அம்மனை வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோயிலில் தேய்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோயிலில் ஸ்ரீ வாராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வாராகி அம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பு அம்சமாகும். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரலி மஞ்சள் மாலை, அரளிப்பூ மாலை மற்றும் வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். இதனை அடுத்து அம்மனுக்கு அன்னம் பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வடக்கு இளையாத்தாங்குடி பூரண புஷ்பகல சமயத கருவேம்பு செல்ல ஐயனார் கோயிலில் புறவி எடுப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இக்கோயிலில் புறவி எடுப்பை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. சேங்கையிலிருந்து பிடிமண் கொடுத்தல் நடந்தது. தொடர்ந்து அரண்மனை குதிரை, நாட்டு குதிரை தலா ஒன்று, கிராமத்து குதிரை 32, நேர்த்தி குதிரைகள் 6, பொம்மைகள் 30, காளைகள் 10 என சுமார் 80 புறவிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கிராமத்தார்களும் தங்கள் கிராம சாமியாடிகளுடன் சுளைக்கு வந்து புறவிகளுக்கு மரியாதை செய்தனர். பின்பு அங்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் சாமியாட்டம் நடைபெற்றது. புறவிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் புறவிகளை தோளில் சுமந்தபடி பல கிராமங்களின் வழியாக 8.5 கிராம மக்களும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறவிகளை சுமந்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். 38 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த புறவி எடுப்பு விழாவில் வடக்கு இளையாத்தாங்குடி, தெற்கு இடையாத்தாங்குடி கோயில், சந்திரன்பட்டி, சேவினிப்பட்டி, ஆவினிப்பட்டி, ரெகுநாதப்பட்டி, கீரணிப்பட்டி, முத்தூர், விராதிமதி, கல்லாப்பேடை, அச்சரம்பட்டி, காவேரிபுரம் உள்ளிட்ட 8.5 கிராமத்தினர் பங்கேற்றனர். புறவி எடுப்பு விழாவானது 38 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றதால் 8.5 கிராம மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். அதே போல் இந்த விழாவை காண்பதற்காக சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் புறவி பொட்டலில் குவிந்தனர். நிலைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கிரிவலம் வருவது வழக்கம். இதில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அகஸ்தியர் ஆசிரமத்தில் பணிபுரியும் ஊழியர் இவர் அண்ணாமலையாரின் தீவிரமான பக்தர் ஆவார். மேலும் திருவண்ணாமலையில் அடிக்கு 1008 லிங்கம் உள்ளதாக முன்னோர்கள் தெரிவித்த நிலையில் இந்த ஆன்மீக பக்தர் இன்று அண்ணாமலையார் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தன் குடும்பத்துடன் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல செல்ல தொடங்கினார். அப்போது முன்னோர்கள் சொன்னது படி அடிக்கு 1008 லிங்கம் உள்ளதால் கிரிவலம் செல்லும்போது தன் பாதங்களில் சாலையில் படாமல் இருக்க காடா துணி மற்றும் வேஷ்டியை பயன்படுத்தி அதன் மீது நடந்து சென்று கிரிவலம் சென்றார். அப்போது அவருடன் அவரது மனைவி மற்றும் மகளும் இருந்தனர். மேலும் இந்த பக்தர் துணியை பயன்படுத்தி துணி மேல் நடந்து சென்றதை அந்த வழியாக சென்ற ஆன்மீக பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் வியப்புடன் பார்த்து சென்றனர்.